அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு எனது இயற்கை சுக ஆலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நம்ம கொஞ்ச நாளாக சமையலறை வைத்தியம், கிச்சன் ரெமிடி, கிச்சன் கேபினட், சமையலறை வைத்தியங்கிறதுல ஒரு 50-60 மேலே பேசி நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். நம் சமையல் கட்டில் அஞ்சரைப்பட்டி, அது போக சமையக்கட்டில் அந்த சமையல் அறையில் வச்சிருக்கிற எல்லா பொருள்களும் அத்தனையும் மருத்துவ குணங்கள் கொண்டதுன்னு நிறையா பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திப்பிலி. திப்பிலி அப்படிங்கிறது இந்த திரிகடுகம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. திரினா மூன்றுன்னு அர்த்தம். இது தமிழ் வார்த்தை. ஆங்கிலத்தில் திரி TH RE வரும். அது இங்கேருந்து எடுக்கப்பட்டது. ஆங்கிலம் நம் மொழியில் களவாடியது. திரி அப்படிங்கிறது மூன்று. சுக்கு, மிளகு, திப்பிலி, இது வந்து திரிகடுகம்னு சொல்லக்கூடிய ஒரு மூன்று பொருள்களை இது ஒன்று. அது மாதிரி திரிபலான்னு ஒன்று இருக்குது. தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய், நிறைய பொருள்கள் மருந்தாகவும் சாப்பிட உதவும், உணவாகவும் எடுக்க உதவும். இதில் முக்கியமாக அதிகமாக மருத்துவ பொருள்களாகவே எடுக்கப்பட வேண்டிய பொருள் திப்பிலி. திப்பிலி உணவா அப்படின்னா இல்லை. திப்பிலி முழுக்க முழுக்க மருத்துவத்துக்காக எடுக்கக்கூடிய ஒரு பொருள். முதல்ல ஜீரணக்குறைகள், இன்டைஜஷன், அஜீர்ணம்ங்காங்கள, அதிலிருந்து விடுபடுவதற்கு இது எப்படி உபயோகப்படுத்தலாம்? இந்த திப்பிலி, சுக்கு, ஓமம் இவற்றை இடித்து சூரணமாக்கி ஒரு தேக்கரண்டி தண்ணீர், அதாவது லேசு வார்ம் வாட்டர், வெந்நீரில் போட்டு சாப்பிட்டோம்னா எந்த பொருள் சாப்பிட்ருந்தாலும் சீரணமாகும். சீரணுங்கிறது ஈஸியாக. குரல் வளம் பெற பாடகர்கள், பேச்சாளர்கள் இவர்களுக்கெல்லாம் குரல் நல்லா இருக்கணும். அப்படி அவங்களுக்கு தேன் எடுத்து திப்பிலி அதில் ஊறப்போட்டுணும். தேனில் ஊறிய திப்பிலியை மென்று சாப்பிட்டா இந்த திராட்டிருக்குல குரல் வலை, குரல் நான், இதெல்லாம் நல்லா ஆகி பேச்சு தொனி எல்லாம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இறப்பை, ஈரல், அதாவது லங்ஸு, ஸ்டொமக், இதில் உள்ள குறைபாடுகள்லாம் நீங்கணும்னா திப்பிலியை லேசாக வறுத்து அதை சூரணமாக்கணும். எடுத்து துவையனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தோம்னா தொண்டை இருமல், பசியின்மை, இறப்பு, ஈரல் குறைகள் குணமாகும். அது மாதிரி ஆஸ்மா, மூலம், இருமல். திப்பிலியுடன் மிளகு, திராட்சை, பொன்னவரி இதெல்லாம் சேர்த்து நொதியை வச்சு சாப்பிட்டோம்னு இங்கே தேனில் குழச்சி ஆஸ்மா கேட்கும், நாள்பட்ட இருமல்லாம் கேட்கும். அது மாதிரி வயிற்று பொருமல், நீர்க்கோவை. நீர்க்கோவைங்கிறது இந்த சுற்றி அப்படி பெல்ட் அடித்த மாதிரி இருக்கும். எதையோ உள்ளுக்குள்ளே ஒரு கயிறு வச்சு கட்டின மாதிரி வளைச்சிக்கிட்டு ஒரு பெல்ட் அடித்த மாதிரி இருக்கும். வயிற்று பொருமல்ங்கிறது வயிற்றுக்குள்ளே சவுண்டு வரும். அது ஒரு ஸ்பீக்கர் வச்சு உள்ளே சவுண்டு கொடுத்த மாதிரி கடமுடா கடமுடாங்கும், ஏதாவது சவுண்டு வரும் டபக் அபக்குன்னு. அங்குள்ளே ஏதோ ஒரு லவுட் ஸ்பீக்கர் உள்ளே வச்ச மாதிரி இருக்கும். இதுதான் வயிற்று பொருமல். இந்த திரிகடுகம்ங்கிறாங்களா, சுக்கு, மிளகு, திப்பிலி இவற்றை மூணையும் எடுத்து வறுக்கணும். வறுத்து சூரணமாக்கி தேனில் கலந்து தினசரி ரெண்டு வேளை சாப்பிட்டா இந்த வயிற்று பொருமல், நீர்க்கோவை, தொண்டை கம்மல் இதுவெல்லாம் குணமாகும். பெரும்போக்கு, பெரும்போக்குனாலே இது பெண்கள் சார்ந்தது. மாதம் மாதம் மாதவிட பீரியட், 28 நாளில் வந்து 3 நாளில் 100% போக்கு போயிடுச்சின்னா அந்த உடம்பு சரியாக இருக்குன்னு அர்த்தம். இதில் வேறுபாடு இருக்கும். 3 நாள், 4 நாள், 5 நாள், 1 வாரம் போக்கு இருக்கும். இது பெரும்பாடுன்னு பேர். ரொம்ப ரத்தம் லீக்கேஜ் ஆகும். திப்பிலியுடன் மிளகு, ஓமம், சுக்கு, இந்துப்பு, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம் கலந்து ஒரு சூரணம் செய்யணும். இந்த சூரணம்
திப்பிளி, மிளகு, ஓமம், சுக்கு, இந்துப்பு, சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம் இதை எடுத்து சூரணமாக செஞ்சு சாப்பிட்டோம்னா வயிற்றுப்போக்கு, அதாவது டிசன்ட்ரி இருக்கு இல்லையா, அது இல்லாமல் அது வந்த நேரத்தில் அதை காப்பாற்றும். இதை ஒரு வேளைக்கு ஒரு தேக்கரண்டி மீதம் மூன்று வேளை தேனில் குழைத்து சாப்பிட்டால் பெரும்பாடு என்று சொல்லக்கூடிய மாதவிளக்கின் அதிபோக்கு கட்டுக்குள் வந்துடும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த இம்யூனிட்டி பவர்ங்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான நோய் கிருமிகள் உடலுக்குள் இருக்கும், ஆனால் அதை எதிர்த்து போராடக்கூடிய எதிர்ப்பு சக்தி நமக்கு இருக்குமையானால் நம்மளை எந்த நோயும் ஒன்றுமே செய்யாது. அந்த கிருமிகள் இருக்கும், டெங்கு இருக்கும், சிக்கன்குனியா இருக்கும், ஆஸ்மா எல்லாம் இருக்கும் உள்ள. நம்மால் ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா அந்த இது இதாக இருக்கும், நம்மால் வீக் ஆகிடுச்சு அந்த ஆள் செய்யிட்டாருனா தான் நோய். அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கு திப்பிளி ப்ளஸ் திரிபலா சூரணம். திரிபலான்னா தாண்டிக்காய், நெல்லிக்காய், கடுக்காய் எல்லா கடையிலும் கிடைக்குது. இதை சூரணமாக்கி வெந்நீரில் போட்டு சாப்பிடணும். அது மாதிரி இது சாப்பிட்டாலே காய்ச்சல் போகும், காய்ச்சலுக்கு ரொம்ப நல்ல மருந்து. அடுத்து பச்சையாக திப்பிளி, திப்பிளியில் காஞ்ச பருவத்தில் உங்களுக்கு கிடைக்கும், பச்சை திப்பிளி கேட்டால் கிடைக்கும். பச்சை திப்பிளி இருமல், குன்மம், இறைப்பு, ஈலை, மயக்கம், சுவையின்மை, பொறுமல், தலைவலி, நீர் ஏற்றம், ஈரல் கட்டி, குளிர்காய்ச்சல், மேகக்கட்டி, தொண்டை நோய், மூக்கு, காது மற்றும் கண் நோய்கள், புழு நோய்கள் போன்றவற்றை குணப்படுத்துவது மட்டுமில்லாமல், அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் வருது. இத்தனையும் இந்த பச்சை திப்பிளி கேட்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அடுத்து இந்த பச்சை திப்பிளி எடுத்து நெய்யோடு சேர்த்து சாப்பிடணும். என்ன செய்யும், ஆண்களுக்கு விந்து கட்டும், கவுண்டிங் கவுண்டிங் வந்து குறைபாடு இருக்கும், இல்லைன்னா அதில் ஃபெர்டிலிட்டிங்க அந்த வீரியம் கவுண்ட்ஸ் இருக்கும், உயிர்ப்பிக்கும் உயிரணுக்கள் சத்துக்கள் இல்லாமங்க. இந்த இதுக்கெல்லாம் அந்த பச்சை புளியும் நெய்யும் நன்றாக கேட்கும். மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.